ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஐ வந்து தன்னோடய ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில் தான் பார்த்துருந்தோம் ஏன் குறைச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படி குறைக்கிறதுனால என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க இதனால என்னென்ன ஸ்டாக்ஸ் பங்கு சந்தையில் என்ன பெனிஃபிட் இருக்கும் என்னென்ன ஸ்டாக் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்குற தகவல் மணி கண்ட்ரோலில் இருந்தது ஸோ இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பன் எங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லயே உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெப்போ ரேட்டை இருபத்தைந்து பைசா குறைத்து ஆறு பெர்சன்ட்டுக்கு கொடுக்குறாங்க ஸோ ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ரெப்போ ரேட்டில் பார்த்துட்டோம் ஸோ ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ பேங்க் வந்து இஎம்ஐ கொடுக்குற அது மக்களுக்கு வட்டி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கும்போது மக்கள் வந்து இன்னும் நிறைய பயனடைவாருங்க அதனால் வந்து பணவீக்கம் குறையும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு பெட்ரு லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த ரேட்டை குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இந்திய பொருளாதாரம் சீராக இருக்கும் இந்திய பொருளாதாரோட நிலை நல்லா இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்திய பொருளாதாரத்தை சீராக வச்சுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்க இதனால் என்னென்ன செக்டார்ஸ்க்கு பழம் அப்படின்னு பார்த்தா என்பிஎஃப்சி அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் போது நிறைய பேர் வந்து தனக்கு தேவையான கடன் உதவியை பேங்க்கில் பெறுவாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்போ வந்து என்பிஎஃப்சி பேங்க்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் உயரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் சில நிறுவனங்களை வந்து நமக்கு சஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன நிறுவனங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எஸ்பிஐ எஸ்பிஐ வந்து இந்த ரெப்போ ரேட் குறைவோ அப்படிங்கும்போது ஏற்கனவே இருந்த சில காரணங்களோட இந்த ரெப்போ ரேட் குறைவும் சேர்ந்து இந்த பங்கோட விலையை கண்டிப்பாக ஒரு உயர்வுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க்கில் ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது ஸோ கூடுதலா இப்ப இந்த ரெப்போ ரேட் குறைச்சதும் இந்த பங்குக்கு பாசிட்டிவா அமையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் நம்ம ஏற்கனவே நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் பார்த்துருக்கோம் இப்ப இந்த நியூஸும் ஐசிஐசிஐக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டெக்னிக்கலா பார்க்கும் போது இண்டஸ்டன் பேங்க் இண்டஸ்டன் பேங்க் ஒரு த்ரீ மந்த் லாங் கன்சலேஷன் ஃபேஸை தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்தியன் இண்டஸ்டன் பேங்க் மேல கவனம் செலுத்தலாம் மாருதி சுசுக்கி மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் இஎம்ஏ வேல்யூவை தாண்டி ட்ரேட் ஆகிறது இன்னுமே வந்து பாரதி சுசிக்கு டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி பாசிட்டிவாக இருக்கு அடுத்து காட் ரிச் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இன்னைக்கே இந்த பங்கோட விலை ஏறி இருக்கு ஸோ இந்த பங்கு கண்டிப்பாக இந்த ரெப்போ ரேட் குறைவினால இந்த பங்குக்கு சாதகம் அமையும் ஸோ இந்த பங்கு மேலே கவனம் செலுத்தலாம்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் கம்பெனி ஸோ இந்த கம்பெனியும் சரி இந்த ரெப்போ ரேட்டோட எக்ஸ்பெக்டேஷன் பங்குக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ இதுலேயும் நம்ம கவனம் செலுத்தலாம் பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கலாக டூ ஹண்ட்ரட் டே டிஎம்ஏ வேல்யூவை கிராஸ் பண்ணி ட்ராவல் ஆகுது ஸோ இந்த பங்கு இப்போ எப்போ ரேட்டையும் கிரா இருக்கும்போது இன்னுமே வந்து இவங்க லோன் தருவாங்க அப்போ அதிகமாக வாகனம் விற்பனை ஆகும் பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் லாபம் அதிகமாகும் ஸோ அது வந்து அந்த நிறுவனத்தோட ட்ரேடிங் பங்கு விலையை உயர்த்திறதுக்கான காரணமாக அமையும் டிஎல்எஃப் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் டிஎல்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக ஆல்ரெடி நம்ம தனியாகவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த நியூஸும் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அடுத்து இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏவை தாண்டி ட்ராவல் இருக்கு ஸோ இப்போ வந்து ரெப்போ ரேட்டோட சேஞ்சும் இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு இந்த பங்கோட விலையை உயர்த்தும் கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இரநூறு நாள் டிஎம்ஏ வேல்யூவை தாண்டி ட்ரேட் ஆகுது ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ரேட் பிக்காக வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அடுத்தது வேர்ல்டாஸ் வேர்ல்டாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏர் கண்டிஷ்னர் பிஸ்னஸ் ஸோ இப்போ இருக்கிற சம்மர் சீசனில் நிறைய பேர் வந்து ஏசி வாங்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் அவங்களுக்கு இப்போ அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் போது அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆவல் வரும் வாங்குவாங்க ஸோ அப்போ வந்து வேர்ல்டாஸோட விலையும் ஏறும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த பங்குகளை ரெப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து இப்ப எக்ஸாம்பிள் ஆறு ஆறரை பணம் கொடுத்து ஒரு ஒரு லட்சம் வாங்குற இடத்துல உங்களுக்கு குறைஞ்சிருக்கு வித் இன் த இயர்ல பிப்ரவரியில் இருபத்தஞ்சு பைசா குறைச்சாங்க இருவத் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சாங்க இப்போ ஏப்ரலில் பாயிண்ட் டூ ஃபைவ் டோட்டலாக பாயிண்ட் ஃபிஃப்டி பட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபஸ்ட் டைம் குறைக்கும் போது அதோட இன்ஃப்ள இம்பேக்ட் வந்து எல்லா பேங்க்லேயும் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் போகலை அப்போ வந்து அது ஒரு இஷ்யூ இருந்தது இப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஓவராலாக குறைச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் லாபம் அப்போ மக்களுக்கு அவங்க இஎம்ஐயில் இப்போ ஒரு லட்சத்துக்கு அவங்க ஒரு நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் அவங்க கொஞ்சம் இப்போ இந்த ரெப்போ ரேட்டை குறைச்சதுனால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது கண்டிப்பாக மக்களுக்கு அது ஒரு சாதகமாக அமையும் நிறைய பேர் வந்து இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோன் பர்சனல் லோன் வாங்கணும் பிஸ்னஸ் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நாள் வந்து எதிர்பார்த்துட்டு வெய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருந்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த அந்த பணவீக்கம் குறையும் பொருளாதாரம் வளரும் அவங்க என்ன மாதிரியான ப பணத்தை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துகிறாங்களோ அப்போ அந்த செக்டார் உயரும் அப்போ அந்த பங்கோட விலை உயரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த பங்குகளை நமக்கு சஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க ரெப்போ ரேட்டால நீங்க எந்தெந்த பங்கு மேல கவனம் செலுத்தலாம் நினைக்கிறீங்க அதை கூட ஷேர் பண்ணிக்கோங்க சோ நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு தகவலும் பார்த்து படிக்கிற மற்ற அனைவருக்குமே பயனுள்ள தகவலா இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க் யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே